வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கும்பகோணம் குசும்பு. இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். நிறைய பேர் வந்து என்ன கும்பகோண குசும்பு அப்படின்னு பேர் வச்சிருக்கீங்க, அப்படி என்ன இருக்குது இந்த சேனலில், அந்த பேருக்கு என்ன மீனிங், ஏன் கும்பகோண குசும்பு அப்படின்லாம் கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் கமெண்டில் ரேஸ் பண்ண க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணுறது தான் இந்த வீடியோ. ஏன் கும்பகோண குசும்பு, இந்த பேர் எப்படி வந்துச்சு, ஹிஸ்ட்ரியில் இந்த பேருக்கு ஒரு தனி அங்கீகாரம் இருந்துச்சு, அது ஏன் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். கும்பகோணம் அப்படின்றது பார்த்திங்கன்னா, சங்க காலத்தில் சோழர்கள் ஆண்டாங்க, அப்புறம் பல்லவர்கள் ஆண்டாங்க, மராத்தியர்கள் ஆண்டானாங்க, இப்படி நிறைய பேர் ஆண்டுட்டு இருந்த நாடு இது. அப்போ வந்து அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் வந்துட்டாங்க. பிரிட்டிஷ் வந்து நம்ம நாட்டை வந்து ஆண்டுட்டு இருக்கும்போது வந்து கும்பகோணம் வந்து ஒரு ப்ரைம் சிட்டி, ஒன் ஆஃப் த ப்ரைம் டவுனா அப்படி தான் இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய படித்தவங்க இருந்த ஊர் அப்படின்றது கும்பகோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பிரிட்டிஷ் இங்கேருந்து அங்கே போனதுக்கப்புறம் இந்த ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி பண்ணும்போது அதில் கும்பகோணம் அப்படின்றதுக்கு மீனிங் வந்து பிளேஸ் ஆஃப் எஜுகேட்டட் ராக்ஸ் அப்படின்னா, படித்து இருந்தாலும் அன்ப்ரொஃபஷனல் டிஸ்ஹானஸ்ட், அதாவது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஒழுக்கமற்ற படித்தவர்கள் இருக்கும் ஊர் கும்பகோணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஆக்சுவலாக அவங்க ஆக்ஸ்போர்டில் போய் இது எழுதுகிற அளவுக்கு நம்ம ஆளுங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குசும்புத்தனம் பண்ணியிருக்காங்க. அதனால தான் கும்பகோணத்துக்கு குசும்புன்னு வந்திருக்கு. அதுக்கு ஒரு குட்டி கதை இருக்கு. ஆக்சுவலாக என்ன இருக்கு, ஒரு பேர், அதாவது ஒரு தம்பதிங்க, ஒரு கும்பகோணம் ஃபுல்லாக ஐயருங்க நிறைய இருக்கிறது. அப்போ வந்து இந்த சைவைட்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க, நமக்கு தெரிஞ்சது தான். அவங்களோட ட்ரெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா இந்த மடிசார் கட்டியிருப்பாங்க, வேஷ்டி நம்ம பாரம்பரியத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் போட்டிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சென்னை டு கும்பகோணத்துக்கு ட்ரெயின் விட்டுட்டாங்க. ஸோ அவங்க வந்து சென்னைக்கு வந்துட்டு மயிலாப்பூருக்கு ஏதோ ஒரு விஷயமா வந்துட்டு திரும்ப போகிறாங்க. திரும்ப போகும்போது அந்த ட்ரெயினில் ஏறி உட்காந்துடுறாங்க. ட்ரெயினில் இவங்க உட்காந்துருக்காங்க அந்த தம்பதி. அதில் வந்து அவர் அந்த ஆண் வந்து எப்படின்னா ஒரு வழக்கறிஞர். ஸோ அவர் வழக்கறிஞர், அவங்க மனைவியோட ஏறி உட்காந்துருக்காங்க, மடிசார்லாம் கட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்படி ட்ரெயின் போகும்போது ஒரு ரெண்டு பேர் ஏறுறாங்க ட்ரெயினில், அவங்க வந்து ஆங்கிலேயர்கள். அந்த ஆங்கிலேயர்கள் ரெண்டு பேரும் வந்துட்டு என்ன பண்ணிடுறாங்க, இவருக்கு ஆப்போசிட்டில் உட்காடுறாங்க. உட்கார்ந்த உடனே ஓகே, இவங்க தமிழனுங்க தானே, இவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்க கமெண்ட் பாஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பற்றி இவங்க கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எப்படி போட்டிருக்காங்க பாரு, என்ன வேஷ்டி சட்டை இப்படி பாரு, இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது இவங்களுக்கு புரியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. நம்ம சைடு இருந்தவர் என்னது, வக்கீல். வக்கீலுக்கு இங்கிலீஷ் வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஸோ அவர் எல்லாத்தையும் கேட்டுட்டு ஒரு கோவத்தை உள்ளேயே வச்சுட்டு அமைதியாக இருந்திருக்காரு. ஏன்னா ஆங்கிலேயர் ஆட்சி இல்லையா, இவர் எதுவும் டக்குன்னு எதுவும் பண்ணிட முடியாது, பிரச்சனையாயிடும்னு சொல்லிட்டு அமைதியாகவே இருந்துட்டு இருக்காரு, எதுவுமே சொல்லாம. சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணிருக்காங்க, அவங்க வந்து சாப்பிட எடுத்துட்டு வந்த பொருள் எல்லாம் ஒயின்ல முக்கி சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க நம்ம இங்கிலீஷ்காரனுங்க. அங்க உட்காந்துட்டு நம்ம ஆள் என்ன பண்ணிருக்காரு, சரின்னு பார்த்துட்டு அமைதியா இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஓகே, தூங்குற டைம் ஆயிடுச்சு, எல்லாருமே தூங்கிடுறாங்க. தூங்கிட்டு காலையில் எந்திரிச்சவனே என்ன பண்ணுறாரு, நம்மால் வந்து போனவர் சும்மா போல, இப்போது மயிலாப்பூருக்கு வந்துட்டு போகிறாருன்னா ஏதோ ஒரு விசேஷத்துக்காக வந்திருக்காரா, ஸோ நிறைய காய்கறி பழம் சாப்பிட சீடை எல்லடை இப்படி நிறைய விஷயங்கள் எடுத்துகிட்டு போயிருந்திருக்காரு. இவர் வந்து நைட்டெல்லாம் வந்து எல்லோரும் தூங்கின உடனேவும் நம்ம வக்கீல் வந்து தூங்காமல் யோசிச்சுட்டே இருந்தவர் என்ன பண்ணிட்டாரு, காலையில் எந்திரிச்ச உடனே வேக வேகமாக என்ன பண்ணிட்டாரு, கர்ணக்கிழங்க தோல் சீவி வச்சுட்டாரு. கர்ணக்கிழங்க நல்லா தோல் சீவி வச்சுட்டு காலையில் இந்த வெள்ளக்காரணங்களும் ஏஞ்ச உடனே என்ன பண்ணியிருக்காரு, கர்ணக்கிழங்க சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அதை ஒரு பவுலில் போட்டு, அதான் தொண்ணை இருக்கும்ல அப்போ இருந்து அந்த தொண்ணையில் போட்டுட்டு சீடையை வச்சுட்டு இது இந்தியன் ஆப்பிள் அப்படின்னு சொல்லி அந்த வெள்ளக்காரனுங்கக்கிட்ட கொடுத்துருக்காரு. அவரும் ஓகே, அவங்களுக்கு தான் தெரியாது இவங்க கிண்டல் பண்ணதெல்லாம் இவர் கேட்டுட்டாருன்னு இல்லையா. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஓகே இவர் கொடுக்குறாரு நல்லது தான் போலன்னு சொல்லி அதை எடுத்துட்டு ஒயினில் தொட்டு இவனுங்க சாப்பிட்ருக்கானுங்க. சாப்பிட்ட உடனே இந்த கர்ணக்கிழங்க சாப்பிட்டா என்ன ஆகும், உடனே அரிப்பு எடுக்க ஆரம்பிக்கும், தொண்டை பயங்கரமாக அரிக்க ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு ஆக்சுவலாக இப்போ ஓகே தொண்டை அரிக்குது இல்லை நமக்கு அரிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா புளி வச்சு தேய்ப்பாங்க நம்ம ஊரில். இது ஆங்கிலேயருக்கு தெரியவா போது, நம்மால் கொடுத்தவர் என்ன பண்ணிட்டாரு, கும்பகோணம் வந்துருச்சு இறங்கிட்டாரு. இறங்கினதுக்கு அப்புறம் தான் இவருக்கு அரிப்பு எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. நம்ம ஆங்கிலேயர்கள் வந்து என்ன பண்றதுனே தெரியாது, வெள்ளக்காரனுங்க பிச்சுட்டு ஓடி இருக்கிறானுங்க. இங்கேருந்து ஓடி போனவன் அங்கே நேராக போய் என்ன பண்ணிட்டான், அந்த ஊரில் இருக்கிறவன் எல்லாம் ரொம்ப ஒழுக்கமற்றவர்கள், என்னதான் படித்தவனா இருந்தாலும் விஷயம் ரொம்ப ஒழுக்கமற்றவனா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ஷனரியில பிளேஸ் ஆஃப் எஜுகேட்டட் ராக்ஸ் அப்படின்னு எழுதிட்டாங்க. ராக்ஸ், ROGUES அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிட்டான் அவன். உடனே நம்ம இது வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் நமக்கு பேர் கெடுக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ வெளிநாட்டுக்காரங்க அங்கே இருக்கிறவங்க அந்த ஹிஸ்ட்ரி படிக்கிறவங்க யாராவது கும்பகோணம் அப்படின்னு கேட்டாவே ரொம்ப தப்பாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷ் ஆட்சி முடிஞ்சு நம்ம கவர்னர் ஜென்ரல் ராஜாஜி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அவர் மொதல் வேலையாக போயிட்டு இதை மொதல் தூக்கிடுங்க ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியிலேருந்து, இந்த ஊரில் இருக்கிறவங்க அப்படி தான் இருக்கிறவங்க கிடையாது, கொஞ்சம் குசும்புக்காரங்களே தவிர அதை நீங்கள் இப்படி சொல்லக்கூடாது, தப்பு ரெண்டு பேர் மேலேயும் இருக்கு அப்படின்னு சொல்லி அதை ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காரு. இதை ரிமூவ் பண்ணும்போது தான் ராஜாஜி கிட்ட இந்த நடந்த உண்மையெல்லாம் இந்த வக்கீல் போய் சொல்லியிருக்கிறாரு.
இவ்வளோ பெரிய விஷயம், அதாவது வெள்ளக்காரங்கிட்டயே குசும்பு பண்ணதுனால தான் கும்பகோணத்து குசும்புனா கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் நம்ம சேனலுக்கும் பேரை வச்சுருக்கோம். சரி, இந்த மாதிரி இன்னும் இசையில் வந்த இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸோட வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை ஃப்ரம் சரா. மறந்துடாத லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.